பாருங்க, இதுதான் கப்பி பேரண்ட்டு. இது கப்பியா மாலியானே உங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா. ஃபீமேல் பாருங்கள், ஃபீமேலோட டெய்லு பாருங்கள். எக்ஸாட்டிக் கப்பி ஃபீல்டில் வந்து நம்ம ஒருத்தர்ட்டருந்து எக்ஸாட்டிக் கப்பி விற்கிற ஒருத்தர்ட்டருந்து நம்ம வாங்கி அதை வளர்த்து ப்ரீட் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணி கொஞ்சம் ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சவங்க நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஏமாந்து போயிருக்காங்க. ஆனால் நிறைய பேத்துக்கு அமேசானில் ஆர்டர் பண்ணி நிறைய பேத்துக்கு பழக்கம் இருந்திருக்கு, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அமேசான்லேயே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அமேசானில் போயிட்டு வேதா பெட்ஸ் வேர்ல்டு அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும். நல்லா ஞாபகம், வேதா பெட்ஸ் வேர்ல்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபுட்டு நம்ம நிறைய தடவை வந்து ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஸ்பைரலினா ஃபுட்டு முதல்ல நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஃப்ரீயாக கொடுத்தோம். இதுமாதிரி நிறைய ஃப்ளோரன் ஃபுட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஃப்ரீயாக கொடுத்தோம். நிறைய ஃபுட்டு வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது டெஸ்டிங் கண்டி நிறைய பேத்துக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி நம்ம வந்து கிரானுல்ஸ் வந்து வச்சுருக்கோம். இது வந்து சிங்கிங் பெலட், தனிக்குள்ளே போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முங்குற ஃபுட்டு. இது வந்து இந்த டெட்ராஸு கப்பீஸு எல்லா ஃபிஷுக்கும் நீங்கள் கொடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்கமே. ஓவராலாக எல்லா மீனுக்குமே நீங்கள் போடலாம், பீட்டாலேருந்து அத்தனை மீனுக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் பொடுசு பொடுசான கிரானுவல்ஸும் இருக்கும், கொஞ்சம் பெருசான கிரானுவல்ஸும் இருக்கும். ஸோ இதை இந்த வாட்டி நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். எவ்வளோ கொடுக்குறோம்னா 50 கிராம் கொடுக்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷாம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கப்பி ப்ரீடிங் பற்றி தான். கப்பி ப்ரீடிங் பற்றி ஏகப்பட்ட பேர் நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு சில விஷயங்கள், மற்றவங்க சொல்லாத விஷயங்கள் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். அது வந்து உங்களுக்கு ப்ரீடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள். கப்பி ப்ரீடிங் பண்ணும்போது நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், ஷாப்புக்கு போவோம், ஒரு பேரண்ட்டு கொடுங்க, ஒரு கப்பி ஒரு பேர் கொடுங்க, ரெண்டு பேர் கொடுங்க, இல்லை ஒரு ட்ரையோ கொடுங்க, ஒரு மூணு ஃபீமேலுக்கு ஒரு மேலு, இல்லை மூணு ஃபீமேலுக்கு ரெண்டு மேலு, இந்த கணக்கில் நம்ம ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்துடும். வாங்கிட்டு வந்து நம்ம வந்து நம்ம டேங்க்கில் போட்டுரும். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் வந்து குஞ்சு பொரிச்சிடும். ஸோ இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் ப்ரீடிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது, சரியா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேரண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மூணு டைப் ஆஃப் பேரண்ட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா. அந்த மூணுமே குட்டி போடுற சைஸில் இருக்கிறது தான், ஆனால் அது சைஸ் எப்படி இருக்குது, அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பேரண்ட்டு பாருங்கள், இந்த சைஸு. இந்த சைஸு பேரண்ட்டு நான் கையில் எடுத்து காமிக்கிறேன், தெரியுதுங்களா. இந்த சைஸு மேலு ஃபீமேலுமே உங்களுக்கு வந்து குட்டி போடும். இது எல்லாத்துமே இதுவுமே வந்து குட்டி போடும். இதெல்லாமே குட்டி போடுறதுக்கான சைஸில் இருக்கிற மேல் ஃபீமேல் தான். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து இது வந்து குட்டி போட்டிருக்கோம். நான் குட்டி கூட எடுத்து காமிக்கிறேன், ஒன்று ரெண்டு குட்டியை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள், இதில் நான் குட்டி எடுத்து காமிக்கிறேன். வெயில் கரெக்டாக அதுலேயே போகிறனால தெரியாது நமக்கு. என் கையில் ஒரு குட்டி இருக்கிறது தெரியும் உங்களுக்கு, தெரியுதா. ஸோ குட்டி இவ்வளோ சிறுசாக இருக்கும், ரொம்ப சிறுசாக இருக்கும். இந்த இதில் ஓரத்துலலாம் குட்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த ஓரத்துலலாம் அலையுது. இந்த மாதிரி ஓரத்தில் குட்டிங்க அலையும், எல்லா ஓரத்துலேயுமே குட்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். சின்ன சின்ன ஓரத்தில் இந்த ஓரத்தில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி இருக்கும். இதை எடுக்கிறேன் பாருங்கள், இந்த ஓரத்தில் ஃபுல்லாக தாய் மீனோட குட்டி நிறைய கிடக்கும். அப்போது இந்த சைஸு பேரண்ட்டுமே உங்களுக்கு குட்டி போடும். ஆனால் இது எவ்வளோ குட்டி போடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சமாக வந்து ஒரு 20 குட்டி இல்லை ஒரு 30 குட்டி போடும், சரிங்களா. அவ்வளோதான் அதோட இது. ரெண்டாவது, அந்த 20-30 குட்டியுமே வளர்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நீ உங்கள் வீட்டில் கப்பி வந்து குட்டி போட்டிருக்கோம், ஆனால் வளர்கிறதுக்கு 3-4 மாதம் ஆகும். அதே இது உங்கள் பக்கத்தில் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்டையும் குட்டி போட்டிருக்கோம், ஆனால் 1 மாதத்துலேயே நல்லா அடல்ட் சைஸுக்கு நல்லா பெருசாக வளர்த்துருவாங்க. ஸோ காரணம் என்னென்னா, அவங்க செலக்ட் பண்ணுற பேரண்ட், ஓகேவா. இப்போ இன்னொரு சைஸ் பேரண்ட்டை நான் காமிக்கிறேன் வாங்க. ஸோ இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து இன்னொரு சைஸ் பேரண்ட்டு. இது கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் பொட்டன்ஷியல் நல்ல பொட்டன்ஷியலாக இருக்கும் பாருங்க. இது கலர் கலராக இருக்குது, அதோட இது கொஞ்சம் சிறுசு, ஆனால் குட்டி போடுற பொட்டன்ஷியல் அதிகம் இதில் இந்த மீனுக்கு. இது வந்து பிளாட்டினம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பிளாட்டினம் டம்போயர், பிளாட்டினம் ரெட்டெயிலு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாருங்க,
இதெல்லாமே அந்த ரெட்டைலோட ஃபீமேல். இதெல்லாம் ஃபீமேலு மேலே எல்லாம் இந்த ஃபீமேல் பாருங்கள், அப்படி எல்லோ கலரில் வந்திருக்கும், பால் மட்டும் ஒரு சிவப்பு கலரில் இருக்கும். இதெல்லாமே குட்டி போடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இதுவும் குட்டி போடுற சைஸு தான் பாருங்க, இதுவும் குட்டி போடுற சைஸ் தான். அந்த டெய்லெலாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு, இதில் என்ன ஒன்று அப்படின்னா, குட்டி எல்லாமே நம்ம இந்த அளவுக்கு செடி நம்ம போட்டு வச்சுருக்கனால, நிறைய அந்தளவுக்கு செடி போட்டு வச்சுருக்கனால என்ன ஆயிரும் அப்படின்னா, குட்டி எல்லாம் இதில் போய்ட்டு அப்படியே ஒழிஞ்சுக்கிடும். இப்போ உங்களுக்கு யோசனை வந்திருக்கும், சரி இதெல்லாம் ரைட்டு ஓகே, இதை விட பெரிய சைஸு கப்பினா நல்ல பேரண்ட்டு நல்லா இருக்குது, அது நல்லா நிறையா குட்டி போட்டு சூப்பராக வளரணும், எனக்கு அந்த மாதிரி ப்ரீடிங்க்கு ப்ராப்பரான ஒரு கப்பி அப்படின்னா அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வாங்க காமிக்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் காமிக்க போகிறது தான் இருக்கிறதுலே நல்ல பெரிய சைஸு பேரண்ட்டு கப்பி. எனக்கு தெரிஞ்சு இந்த சைஸ் பேரண்ட்டு கப்பி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஃபார்மில் ப்ரீடிங்க்கு வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கப்பி வச்சுருப்பாங்க. நம்மளும் இது ஃபார்ம் வச்சுருக்கிறவங்களுக்கோ இல்லை வந்து நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ப்ரீடிங் பண்ண போகிறீங்க, கமர்ஷியலாக ப்ரீடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த கப்பி பேர் நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ இப்போ இதோட சைஸ் காமிக்கிறேன். ஸோ அப்படி என்ன ஒரு பெரிய கப்பி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, சைஸ் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க இதுதான் கப்பி பேரண்ட்டு, இது கப்பியா மாலியானே உங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா. ஃபீமேல் பாருங்கள், ஃபீமேலோட டெய்ல் பாருங்கள், ஃபீமேலோட அளவு பாருங்கள், எவ்வளோ நீளத்துக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதோடய டெய்ல் அந்த ப்ளூ கலரு, இது ப்ளூ வெரைட்டிக்கானது, அதோடய டெய்லு நல்லா எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு பாருங்கள். இது இதுக்கு அடுத்து ரெட்டு, ரெட் எடுக்கிறேன் பாருங்கள், க்ரீனு க்ரீன் சிக்கிருச்சா, க்ரீனும் இருக்குது ரெட்டும் இருக்குது பாருங்க, எவ்வளோ பெருசாக எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்க. மாலி சைஸுக்கு இருக்குது, அதாவது என்னோடய விரல் ஒரு விரல் அளவுக்கு இருக்குது இங்கே பாருங்க நீளமாக. இதுதான் வந்து பேரண்ட்டு, இதிலேருந்து வர்ற குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 குட்டி 250 குட்டி வரும். இதோட மேல் பாருங்கள், மேல் காமிக்கிறேன், டம்போயர் மேல் இருக்கு பாருங்க, அந்த டம்போயர் சைஸு பாருங்கள், அந்த காது எப்படி இருக்குன்ட்டு. இது உங்களுக்கு தண்ணியில் கிளார் அடிக்கும் அதனால் சரியாக தெரியாது பாருங்கள், நல்ல பெரிய சைஸாக இருக்குது. இதெல்லாமே மேல், இதெல்லாமே அடல்ட்டு பிளாட்டினம் டம்போயர். இது வந்து இதுதான் ஒரிஜினல் பிளாட்டினம் டம்போயர் மேல். இந்த காது பார்த்திங்களா எவ்வளோ அகலமாக இருக்குன்ட்டு, ஏரோப்ளேன் மாதிரி. இந்த இந்த பேரண்ட்டு நம்மள்ட்ட கிடைக்குது, அதான் நீங்கள் கமர்ஷியலாக ப்ரீட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு நிறையா பேரண்ட்டு தேவை, அதான் இந்த மாதிரி பெரிய சைஸ் பேரண்ட்டு தேவை அப்படிங்கிறவங்க நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பேரண்ட்டு நம்ம கொடுத்துருவோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கோம் இந்த பேரண்ட்டு சரியா. ஸோ சீக்கிரமாக வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக ஒரு ப்ரீடருக்கு நல்லா ப்ரீட் பண்ணி நல்லா குட்டி நிறையா எடுத்து அதை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காண்டி தான் நம்ம இது மாதிரி மெனக்கட்டு அவங்களுக்காண்டி மட்டும்தான் நம்ம இது கொடுக்குறோம். ஸோ அப்படி வேணுங்கிறவங்க மட்டும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம எவ்வளோ என்ன பார்த்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து அனுப்பிச்சி வச்சிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும், கப்பி ப்ரீடிங் வந்து ஏன் நமக்கு குட்டி வளர மாட்டேங்குது, குட்டி வந்து எத்தனை குட்டி போடுது, நம்மகிட்ட குட்டி கம்மியாக இருக்கா, மீன் சாப்பிட்றதா, எந்த எவ்வளோ பேரண்ட் என்ன சைஸ் பேரண்ட்டு போட்டால் எத்தனை குட்டி எவ்வளோ சைஸில் போடும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் விஷயம், கமர்ஷியலாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சைஸ் பேரண்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா தான் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு குட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சும்மா சின்ன சைஸு நீங்கள் ப்ரீடெல்லாம் எடுத்து நீங்கள் வாங்கி போட்டெல்லாம் நீங்கள் வந்து பண்ணவே முடியாது. நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்ப்பீங்க, இந்த எக்ஸாட்டிக் கப்பிலாம் நீங்கள் வாங்கி நீங்கள் ப்ரீட் பண்ணி நீங்களும் நம்ம இது பண்ணிடலான்னு நீங்கள் வாங்கும்போது நினச்சிருப்பீங்க. ஒரு பேர் வந்து நம்ம 350 ரூபா 400 ரூபாய்க்கு வாங்குகிறோம், நம்ம ஒரு ட்ரையோவை வாங்கி நம்ம ப்ரீட் பண்ணி அதை வளர்த்து நம்ம சேல் பண்ண நமக்கு நிறையா லாபம் கிடைக்கும்ன்ட்டு, வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு கொடுக்குற சைஸ் எல்லாமே வந்து ஜுவனியல் சைஸ் தான், இவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அது வந்து ஜுவனியல் சைஸ் தான். அந்த சைஸில் அது குட்டி போடும், ஒரு குட்டி போடும், ரெண்டு குட்டி போடும், அதிகபட்சமாக ஒரு 5 குட்டி போடும். அந்த குட்டி உங்களுக்கு வளர்கிறதுக்கே எவ்வளோ ஆயிரும்னா 4 மாதம் 5 மாதம் ஆயிரும். அதுக்குள்ளே அந்த ப்ரீடர் வந்து 10 பேட்ச் எடுத்து அனுப்பிச்சி விட்ருவான். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை அடல்ட்டாக வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேரண்ட்டு வாங்கினா மட்டும்தான் இதை கமர்ஷியலாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் வெளியில் வாங்குகிற கப்பீஸ் எல்லாமே இன்க்ளூடிங் என்கிட்ட நம்ம வந்து இந்த ப்ரீடிங் கிட்டில் கொடுக்குறோம் இல்லைங்களா கப்பி பேரு, அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பழகிறதுக்கு தான் சரிங்களா. ஒரு 20 குட்டி 30 குட்டி போடும், அதை வச்சு நீங்கள் வந்து பழகிக்கலாம் எப்படி அது ப்ரீடிங் பண்ணுது அப்படின்னு பழகிக்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம வந்து கமர்ஷியலாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிகிறதுக்கு இப்போ வாய்ப்பே கிடையாது சரிங்களா. ஸோ இதை விட பெரிய சைஸாக இருக்கும் பேரண்ட்டு,
இன்னும் பெருசாக வளரும் பேரண்ட். அந்த மாதிரி நீங்கள் பேரண்ட்டு வளர்த்தா மட்டும்தான் அதுலேருந்து எடுக்கிற குஞ்சுகள் தான் உங்களுக்கு வந்து லாபகரமாக நீங்கள் அடுத்த இடத்துல விற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை நான் ஏன் கரெக்டாக சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எக்ஸாட்டிக் கப்பி ஃபீல்டில் வந்து நம்ம ஒருத்தட்டருந்து எக்ஸாட்டிக் கப்பி விற்கிற ஒருத்தட்டருந்து நம்ம வாங்கி அதை வளர்த்து ப்ரீட் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணி கொஞ்சம் ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சவங்க நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஏமாந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துட வேண்டாம் சரிங்களா. இது தப்புன்னு நம்ம சொல்ல வரல சரிங்களா. நம்ம அழகுக்கு வளர்க்குறதுக்கு ஒரு மீனை வாங்குகிறோம், நம்ம அழகுக்கு வளர்க்குறதுக்கு தான் வாங்குகிறோம் சரிங்களா. வாங்கி ஆனால் அழகுக்கு வளர்க்குறதுக்கு நம்ம வாங்கிட்டு அதுலேருந்து நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மீன் தான் நீங்கள் வாங்கணும் சரிங்களா. ஸோ அதனால் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடுறாங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபிஷ்ஷு வாங்கிடுவாங்க, இந்த கோல்டன் லேஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டக்ஸிடோ, இப்போ நிறைய வெரைட்டி வந்துருச்சு, ப்ளூ கலரில் நிறைய வெரைட்டி வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஹை ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு, அதாவது 1500 ரூபா 2000 கொடுத்து வாங்கிட்டு அதுலேருந்து ப்ரீட் எடுத்து நான் வந்து சேல் பண்ணி நான் விற்கலான்ட்ருக்கேன், எனக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தா நல்லா வளரும், இதை எப்படி நான் கமர்ஷியலாக பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணுறது, நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இதை நான் ரெண்டு பேர் வாங்கிட்டேன், 1500 ரூபா 1500 போட்டு ரெண்டு பேர் வாங்கிட்டேன், ஆனால் இப்போ அது குட்டி போட மாட்டேங்குது, அந்த குட்டி வளர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய எனக்கு என்குயரிஸ் வந்து வருது. ஸோ அதில் எந்த ப்ரோஜனமே கிடையாது. நீங்கள் அதை கமர்ஷியலாக பண்ணணுன்னா அவர் எப்படி கமர்ஷியலாக ஆரம்பித்தாருன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ஒரு கண்ணாடி தொட்டியில் அழகுக்கு வளர்க்குறதுக்கு அதை வாங்கிக்கலாம். இவ்வளோதான் விஷயம். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும், அக்வேரியம் ஷாப்பில் எந்த மீன் வாங்கினாலும் அது அழகுக்கு வளர்க்குறதுக்கு மட்டும்தான், அதை நீங்கள் கமர்ஷியலாக மாற்றி டெவலப் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியவே முடியாது சரிங்களா. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின் விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், ஒரு நல்ல விஷயம் கூட. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட்ஸு நம்மளோட வெப்சைட்டில் வாங்குறதுக்கு நிறைய பேத்துக்கு சிரமமாக இருந்துச்சு, அது எப்படி வாங்குறது அப்படின்றது தெரியாமல் இருந்தீங்க. ஏன்னா வெப்சைட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால எப்படி போய் கார்ட்டில் ஆட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் நிறைய பேத்துக்கு அமேசானில் ஆர்டர் பண்ணி நிறைய பேத்துக்கு பழக்கம் இருந்திருக்கு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அமேசான்லேயே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அமேசானில் போயிட்டு வேதா பெட்ஸ் வேர்ல்டு அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும். நல்லா ஞாபகம், வேதா பெட்ஸ் வேர்ல்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துடும் சரிங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருங்க, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் நம்மளோட ஸ்டோர் வந்துடும். அதில் நம்மளோட ஸ்பெஷலான ஃபுட் ப்ராடக்ட்ஸு, நம்மளோட கோம்போ பேக்கு, நம்மளோட வினிகிரில், நம்மளோட ஆர்டிமி அசிஸ்ட்டு, இதெல்லாமே அதில் கிடைக்கும். அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து அமேசான்லேயும் கிடைக்கும், நம்மக்கிட்டேயும் கிடைக்கும் சரிங்களா. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஷாப்பில் நம்மளோட ப்ராடக்ட் நீங்கள் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, டேரெக்டாக நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நம்ம பல்காக வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்ஸும் வந்து கொடுத்துரும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் உங்கள் ஷாப்லேயே நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் நம்மளோட ப்ராடக்ட்டு ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கும். ஸோ நம்மளோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண முடியல, கொஞ்சம் கிளியராக இல்லை அப்படிங்கிறவங்க அமேசான்லேயே நீங்கள் வந்து தாராளமாக ஆர்டர் பண்ணி வைக்கலாம். ஸோ இன்னும் ஃப்ளிப்கார்ட்டில் இனிமேல் தான் வந்து போட போகிறோம், ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் கூடிய சீக்கிரத்தில். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு. நம்ம நிறைய தடவை வந்து ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்திங்கன்னா, ஸ்பைரலின ஃபுட்டு முதல்ல நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஃப்ரீயாக கொடுத்தோம். இதுமாதிரி நிறைய ஃப்ளோரன் ஃபுட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஃப்ரீயாக கொடுத்தோம். நிறைய ஃபுட்டு வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது டெஸ்டிங் காண்டி நிறைய பேத்துக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி நம்ம வந்து கிரானுல்ஸ் வந்து வச்சுருக்கோம். இது வந்து சிங்கிங் பெலட், தனிக்குள்ளே போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முங்குற ஃபுட்டு. இது வந்து இந்த டெட்ராஸு, கப்பீஸு, எல்லா ஃபிஷ்ஷுக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓவராலாக எல்லா மீனுக்குமே நீங்கள் போடலாம், பீட்டாலேருந்து அத்தனை மீனுக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் பொடுசு பொடுசான கிரானுவல்ஸும் இருக்கும், கொஞ்சம் பெருசான கிரானுவல்ஸும் இருக்கும். ஸோ இதை இந்த வாட்டி நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். எவ்வளோ கொடுக்குறோன்னா 50 கிராம் கொடுக்குறோம் சரிங்களா. 50 கிராம் ஃபுட்டு இதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வெப்சைட் vedafishfarm.com, அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் இந்த ஃபுட்டு உங்களுக்கு ஒரு பாக்கெட் ஃப்ரீயாக நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா. நீங்கள் நம்ம ஃபுட்டு ஏதாவது இந்த ப்ரோட்டீன் மேக்ஸோ இல்லை மைக்ரோ பெல்லட்டோ இல்லைன்னா இப்போ வந்துருக்கு ப்ரோபைட்ஸு, இந்த மாதிரி எந்த ஃபுட்டு வாங்கினாலும் நம்ம கொடுத்துருவோம். கப்பி ப்ரீடிங் கிட்டு, பீட்டா ப்ரீடிங் கிட்டு, ஒரு 30 ரூபா பொருளுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட இந்த ஃபுட்டு நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இது போக நீங்கள் இந்த ஃபுட்டு மட்டுமே தனியாக செலக்டடாக இருக்கும், ஃப்ரீ ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அதுக்கு நான் கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன், இந்த ஃப்ரீ ஃபுட்டு வாங்குறதுக்குன்னே கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் இதை வாங்கிக்கலாம். தனியாக எனக்கு இந்த ஃபுட்டு மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ஃப்ரீ ஃபுட் அப்படின்னு போட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு இதுக்கான கொரியர் சார்ஜ் 40 ரூபா வரும், இதுக்கான கொரியர் சார்ஜ். அந்த கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஃபுட்டு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம், ஆனால் கொரியர்காரங்க யாரும் ஃப்ரீயாக நமக்கு வேலை செய்கிறதில்ல. நம்ம இந்த ஃபுட்டை நம்ம நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்க இல்லை பக்கத்தில் வேறங்க இருக்கீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா
இது ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி நம்ம அனுப்புகிறோம். ஸோ அதுக்கான சார்ஜஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும். கொரியர் சார்ஜும் வந்து குறைஞ்சபட்சம் 35 ரூபா கொரியர் சார்ஜ் கேட்குறாங்க. நம்ம கொரியர் சார்ஜ் வாங்குறது எவ்வளோ வாங்குறோன்னா 40 ரூபா தான் வாங்குறோம் சரிங்களா. எல்லாமே சேர்த்து பேக்கிங்லேருந்து ஷிப்பிங்லேருந்து எல்லாம் சேர்த்தே வந்து நம்ம 40 ரூபா தான். அந்த 40 ரூபா நீங்கள் கொரியர் சார்ஜ் பே பண்ணி இந்த 50 கிராம் ஃபுட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தாராளமாக சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் 40 ரூபா கேட்குறீங்க அப்படின்னு. நான் ஃபுட்டு ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கு வந்தீங்கன்னா எப்போனாலும் இந்த ஃபுட்டை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் சரிங்களா. இருக்கிற வரைக்கும் இந்த ஃபுட்டை ஷாப்புக்கு வர்றவங்க டேரெக்டாக வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். நம்ம ஷாப்பு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்க பாளையம்பட்டியில் இருக்குது. இப்போயும் சொல்கிறேன் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ வெளியூரில் இருக்கவங்க இந்த ஃபுட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் சரியா. ஸோ இப்போ இந்த கப்பி ப்ரீடிங் பற்றி நீங்கள் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. நானே வந்து இதை வந்து முன்னாடியே சொல்லலை, இப்போ கொஞ்சம் அதை பற்றி எனக்கு தெரிய நான் அதை சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுதோ அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து சேரும். இது போக fishstar.in அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெப்சைட் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு சோஷியல் மீடியா வெப்சைட், ஃபேஸ்புக் மாதிரியே ஒரு சோஷியல் மீடியா வெப்சைட். அதில் பெட் லவர்ஸ் ஃபிஷ் லவர்ஸ் எல்லாருமே அதில் இருக்காங்க. ஸோ அவங்க கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் அதில் இருக்க போஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களோட டேங்க்கை அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களை மாதிரி ஹாபி இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். அவங்களோட எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் டேங்க்கு உங்களோட டவுட்டு எல்லாத்தையுமே நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். fishstar.in அந்த வெப்சைட் நீங்கள் பக்கத்தில் தெரிஞ்சு பாருங்கள். அதுதான் லிங்க்கும் இந்த தெரிகிற லிங்க்கு தான் சரிங்களா. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.